Om Sai Ra. Sai Ra. அன்பு குழந்தையே, காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கிறது. அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவது இல்லை. நான் இருக்கிறேன், கலங்காதே. உனது கண்களின் முன்னிலையில் நான் தான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். அம்மா என்று குழந்தை அழைத்தாள், தாய் ஓடோடி வருவது போல். சாய் என்று நீ நினைத்தாலே உன் தந்தை நான் வருவேன் உன்னை காக்க. பாபாவின் திட்டங்களை யாராலும் அறிய முடியாது. அறிய முயன்றவர்கள் அவதிக்குள்ளானவர்கள். ஆனால் நீங்கள் அகங்காரத்தை விடுத்து அவருடைய காலடியில் புரண்டால் அளவு கடந்த ஆனந்தமனம் அனுபவிப்பீர்கள். உன் கடன் பிரச்சனை, உடல் வியாதி, மன கஷ்டங்கள் அனைத்தும் உன் சாய்தேவா அறியாமல் இருப்பேடா? உனது அனைத்து பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு என்னிடம் இருக்கிறது. நிச்சயமாக அது ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நடைபெற செய்வேன். உன் உற்றார், உறவினர், நண்பர்களே உனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று வருந்தாதே. அதை எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து அறிந்து கொள். நட்பு பாசம் இல்லாமல் பணம் ஒன்றே குறிக்கோளாய் கொண்ட வியாபாரிகளான இவர்களுக்காக கவலைப்படாமல் உன் மனதை ரணப்படுத்திய நிகழ்வுகளை மறந்து உன் லட்சியத்தை அடைவதில் மட்டுமே நீ கவனத்தை செலுத்த வேண்டும். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு. இவை உன் லட்சியத்தை அடைய செய்யும். அதற்கான யுத்திகள் தான் இவை அனைத்தும். வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டுமே இருக்கிறோமே என்று கவலை கொள்ளாதே. வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அத்தவறு நிகழாமல் செயல்பட்டால் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி. நீ செய்யும் எந்த காரியத்திலும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் ஏற்படாதவாறு செயல்பட. இதற்கு முக்கியமான ஒன்று, யோசித்து செயல்பட வேண்டும். ஒருவருக்கு துன்பம் இழைப்பதற்கு முன் அந்த துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று யோசி. எப்பொழுதும் நீ உன் தவறை ஒப்புக்கொள்ள முன் வருகிறாயோ அப்போது நீ மனசாட்சி கொண்டவனாகிறாய். அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள். என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை செயல்பட்டாலே போதும், நிச்சயமாக உன்னை அது முன்னிறுத்தும். வாழ்க்கையில்
பலங்கள் கொண்டிருந்தாலும் பலவீனம் வந்து தாக்குகிறது. எப்படி நியதியோ நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கும் மனதில் அதை சோதிக்க எல்லா தருணங்களும் நடைபெறதான் செய்யும். இந்த வாழ்க்கை ஏன் இவ்வளவு கடினம்? சுலபமாக கடவுள் படைக்கலாமே என்று உன் நினைப்பு எனக்கு நகைச்சுவையாய் தெரிகிறது. காரணம், நீ ஒரு பொருளை உன் அறிவாற்றலால் உருவாக்குகிறாய். அது ஜெயிக்க அதற்கு நீ எடுக்கும் வழிமுறைகள் சுலபமாக உள்ளதா? இல்லையே. அதை போல உன்னை படைத்த நானும் உன்னை உருவாக்க எடுத்த வழிமுறைகள் எல்லாம், நீ உனக்குள் உனக்கு ஏற்படும் வழிகளும் போராட்டங்கள் எல்லாம் உன்னை படைத்த எனக்குதான். உனக்குள் உள்ள அகம்தான் உண்மையான வழிகள். அதைத்தான் உன் சாய்தேவா ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் உன்னை உருவாக்குவது நான் உருவாக்கிய என் உயிருக்கு நிகர் நீ. எந்த விதமான ஆபத்தையும் உன்னை அண்ட விடமாட்டேன். வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்கள் மெழுகுவத்தியாக இருக்க போகிறாய்? மற்றவர்களுக்கு மட்டுமே நீ கரைகிறாயே. உன் வழிகள் உனக்கு பெரிதில்லையா? அடிமேல் அடி பட்டு பட்டு இன்று உன் மனம் தாங்கும் சக்தியை இழந்து நிற்கிறது. உன் மனதில் உள்ள ஒட்டுமொத்த வழியையும் இன்று ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரடப்படுத்தி உனக்காக நீ வாழும் நேரங்களை அது நிராகரிக்க செய்கிறது. உன் மனதின் ரணங்களை பார்த்து என் மனம் வெந்து போகிறது. கடவுள் கர்ம வினைகளை தானாக ஒருவருடைய வாழ்வில் அவர்களை மட்டுமே வைத்து நடக்க வைப்பது இல்லை. அந்த கர்ம பலனை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் இன்னொருவர் மூலம்தான் அது நடக்கும். அப்படி இருக்கும் தருவாயில் அது தீர்மானிக்கப்பட்டது. உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுத்தால் அவர்களை நீ என்றுமே குறை சொல்லாதே. அவர்கள் உனது கர்மவினையை போக்கி உனக்கு கடவுள் கற்றுத்தர நிறைக்கும் வாழ்க்கை பாடத்தை புரிய வைத்தவர்கள் என்பதை நீ நினைவில் கொள். உன் தன்மை என்றும் மாறாது. உன்னை நிம்மதியான சூழ்நிலையில் வாழ வைப்பேன் என்பது என்னுடைய வாக்கு. என் குழந்தையின் வாக்கை காப்பாற்ற நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நிச்சயம் செய்வேன். வெளிச்சம் இருக்கும் போது மெழுகுவத்தியை ஏற்றினால் அதற்கு அந்த இடத்தில் மதிப்பு இல்லை. அப்படி ஏற்றினால் யாரும் அதற்கு மதிப்பு அளிக்க மாட்டார்கள். வீணாக அது தன்னையே உருக்கிக் கொள்ளும். எவர் உன் துணை வேண்டும் என்று உன்னிடத்திற்கு உன்னை அன்புடன் நோக்கி வருகிறாரோ அவர்களுக்கு மட்டும் நீ மெழுகுவர்த்தியாயிரு. அதற்கும் ஒரு அளவை வைத்துக்கொள். இருட்டில் இருக்கும் போதுதான் மெழுகுவர்த்தியின் வெளிச்சமும் அதன் மதிப்பும் தெரியும். அதே போலதான் துன்பம் என்ற இருள் எவருக்கு உள்ளதோ அவர்களுக்கு அந்த நேரத்தில் தான் உன் மதிப்பு தெரியும். உன்னிடத்தில் உள்ள அன்பை அலட்சியம் செய்பவர்களுக்கு நிச்சயம் உன்னை யார் என்று புரிய வைப்பேன். அதற்காக நீயும் அவர்களை அலட்சியப்படுத்தாதே. அமைதியாக பொறுமையுடன் சகித்துக் கொண்டுகிற அதற்கான கூலியை நிச்சயம் நான் வழங்குவேன். உன்னுடைய அப்பாவாக நான் துணை நிற்கையில் உனக்கு எதற்காக இவ்வளவு சந்தேகங்கள் குழந்தையே? என்னுடைய கதைகள் வாசிப்பது என்பது என்னுடன் இருப்பதற்கு சமம். இக்கதைகள் உங்களை தூய்மைப்படுத்தி உங்கள் குணத்தை மேம்படுத்தும். நோயின் பிடியில் இருந்தும் மரணத்திற்கும் கூட என் அன்பு உங்களை காப்பாற்றும்.
எனது கதையின் ஒவ்வொரு பாடத்தையும் உங்கள் மனதில் பதிய வைத்துக் கொண்டு நேர்மையும் சிறப்பும் தானமும் கொண்ட வாழ்வை வாழுங்கள். நீங்கள் செல்லும் எந்த பாதையாக இருந்தாலும் எனது அன்பு ஒளியூட்டி நீங்கள் அனுபவிக்கும் எந்த இருட்டையும் கருமேகத்தையும் நீக்கிவிடும். இதை நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு உண்மையானது, தூய்மையானது. என்னுடைய பக்தன் எவன் ஒருவன் என்னை நம்பி அக்னி தீயிலும் விழ தயாராக இருக்கிறானோ அவன்தான் என்னுடைய உயிரான பிள்ளை. இந்த உலகத்தில் யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டுமோ அவர்கள் மீது வைக்காமல் நம்பிக்கை கெடுப்பவர்களிடமே இந்த மனிதர்கள் நம்பிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதற்கு இந்த பாடு? எனக்கு நீ பல விஷயங்களை இழந்து கவலை கொள்கிறாய் என்பது தெரியும். ஆனால் நான் உனக்கு கொடுக்க இருப்பதை மறக்காதே. நீ என்ன தொலைக்கிறாயோ நான் அதை திருப்பி தருவேன். ஒன்றே ஒன்று மட்டும் புரிந்து கொள், நாம் தேடி செல்கிறதை விட நம்மை தேடி வருவதற்கு விலை மதிப்பு அதிகம், நிச்சயமாக. ஏனென்றால் நம்மை தேடி வரும் அந்த பொருளிற்கு தான் நம்மளுடைய மதிப்பு தெரியும். என்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். கவலை வேண்டாம். சத்தியத்திற்கும் உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் இந்த சாயப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்ந்து வெற்றி அடைவாய். இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்துவதையே வேலையாக கொண்டிருக்கிறார்கள் இருப்பார்கள். அதைதான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள். எனவே அச்சொற்களுக்காக நீ வருந்தாதே. மனதைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய். உன்னுடைய ஆற்றலையும் தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே. இதுவரை உன் மனதில் இருந்த வழி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்து எல்லாம் முடிவுறும். உன் உழைப்பிற்கு ஏற்ற பலரும் கிடைக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் மட்டும்தான் இருக்கும். உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையை கொடியாய் நீ உயர்ந்து நிற்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. தளராதே. நீ தளரும் ஒவ்வொரு தருவாயும் உன்னுடைய உனக்கு தீங்கு இழைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நீ கொடுக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஆகையால் தளராதே. உலகத்தில் எது மாறினாலும் நகன்றாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன். உன்னில் எப்போதும் நான் இருப்பேன். என் குழந்தையின் நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும். நீ நிச்சயம் தடைகளை தகர்ந்து வெற்றி அடைவாய் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இது என் குழந்தைக்கான சிறப்பான பதிவு. அப்படி இருக்கையில் நம்பிக்கை ஒன்று இருந்தால் போதும். இருட்டில் நடந்தாலும் இமயம் வரை நீ செல்லலாம். நிச்சயமாக வாழ்க்கையில் சில பல ஏற்றத்தாழ்வுகள் வரலாம். ஆனால் அவைகளை எல்லாம் நாம் ஒரு பொருட்டாக நினைத்து ஒரு ஊளையில் உட்கார்ந்து கொண்டிருந்தால் நம்முடைய வேலைகளை வேறு யார் செய்வார்கள்? உன்னுடைய வேலையை நீதான் செய்ய வேண்டும். உனக்காக வேறு யாரும் செய்ய மாட்டார்கள். அப்படியே செய்தாலும் அந்த வேலையை முழு திருப்தியுடன் செய்ய மாட்டார்கள். உன்னுடைய வேலை உனக்கு மட்டுமே திருப்தி தரும்.
திருப்தி தரும் வரை ஒரு வேலையை செய். அப்பொழுதுதான் அதில் உனக்கு 100% வெற்றி கிடைக்கும். உனக்கு எது சிறந்தது என்பதும் எனக்கு தெரியும். அதை தான் நான் உனக்கு தருவேன். அப்படி இருக்கையில் அதை நீ முழு ஈடுபாட்டோடு செய்யும் பொழுது நிச்சயமாக அதில் இருந்து வரும் வெற்றி கனி அவ்வளவு சுவையாக இருக்கும். எனது பிள்ளைகள் மீது மிக நிஜமான நம்பிக்கையும் அன்பும் பாசமும் கொண்டவன் இந்த தந்தை. நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியுமா? இல்லை, நான் இல்லை என்றுதான் நினைத்து விட்டாயா? நான் எதற்காக இங்கே இருக்கிறேன்? உன் கஷ்டத்தை பார்ப்பதற்கா? இல்லை, உன் கஷ்டத்தை பார்த்து அதில் இருந்து உன்னை காப்பாத்தி வசந்தமான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கதானே. அதை புரிந்து நடந்து கொள் குழந்தையே. இப்படிக்கே உன் சாயப்பா. அல்லா என் அன்பு குழந்தையே, ஒருவர் பாபாவிடம் பக்தி செலுத்தலாம், செலுத்தாமலும் இருக்கலாம், தட்சிணை கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். ஆயினும் தயாசாகரமும் ஆனந்த வுற்றுமாகிய சாயி எவரையும் வெறுத்து ஒதுக்குவது இல்லை. பூஜை செய்யப்படுவதால் அவர் ஆனந்தம் அடைவதில்லை, அவமதிப்பு செய்யப்படுவதால் துக்கப்படுவதும் இல்லை. எங்கே ஆனந்தத்திற்கு இடமில்லையோ அங்கே துக்கம் எவ்வாறு இடம் பிடிக்க முடியும்? இது பரிபூரணமான இரட்டை சூழல்களில் இருந்து விடுபட்ட நிலை ஒன்றா? மனதில் எந்த எண்ணத்துடன் ஒருவர் வந்தாலும் சாய் அவருக்கு தரிசனம் தந்து அவருடைய பக்தியை வென்று விடுகிறார். இது சாயின் அற்புதமான சக்தி. யாரிடமும் கேட்டு கிடைக்காத பொருள் என்னிடம் கேட்டால் உனக்கு நான் நிச்சயமாக கொடுப்பேன். எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை நினைக்கும் போது நான் உன்னுடன் நிச்சயமாக இருப்பேன். நான் உன்னை பிரகாசிக்க வைப்பேன். சில நாட்கள் அமைதியாக இருங்கள். நீங்கள் விரும்பியபடி எல்லாம் கிடைக்கும், எல்லாம் நடக்கும், சத்தியமாக நடக்கும். எனக்கு எந்தவித பூஜை முறைகளும் தேவையில்லை. நீ எனக்காக படைக்கும் சிறு நைவேத்தியமும் என் முன் ஏற்றும் அகல் விளக்கும் போதும். எனக்கு ஆடம்பர பூஜைகளோ தேவையில்லை. நீ என்னை அன்போடு அழைத்தால் போதும். என் வழிகள் உன்னுடையதை விட சிறந்தவை. உன் எதிர்காலத்தை நான் அறிந்து அதற்கேற்றபடி வழிவகுப்பேன். ஆனால் உனக்கு உன் எதிர்காலம் பற்றி தெரியாது. அனைத்தையும் என்னிடத்தில் விட்டுவிடு. ஒவ்வொரு கணத்திலும் நான் உன்னை சுமந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை எந்த நிலையிலும் மறவாதே. நான் இருக்கையில் உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் தேவையில்லை. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வரும் காலத்தில் நீ விரும்பிய அனைத்து வளங்களையும் பெறுவாய். நம்பிக்கை இருந்தால் சித்திரத்திலும் நான் உயிரோடு இருப்பேன். நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை மறந்திட வேண்டாம். நம்மை சுற்றி எப்பொழுதும் ஒரு சிறந்த மனிதர்களாக இருப்பார்களா என்பது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அடுத்தவர்களால் ஒருபோதும்
நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன். ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய். உனது அன்பு குணத்தை, அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். பொருளையும் நம்பிக்கையும் நீ எழுந்து விட்டாய். அவமானமும் பட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டா. அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களை போல குத்தி கொண்டிருந்தவை. காலங்கள் மாறிவிட்டன குழந்தையே. இனி வருவதெல்லாம் வசந்த காலங்கள். உனது கையை பிடித்து தூக்கி நிறுத்துகிறேன். இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பொய்யான உறவுகளை உன்னிடம் இருந்து பறித்து விட்டேன். நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன். ஆனந்தம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காக செய்தேன். ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும் போதல்லவா வருகிறது. மன மகிழ்ச்சி எப்போது வருகிறது? உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது. அதனால் உனது கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக் கொள்ளவே நான் முயன்று கொண்டிருக்கிறேன். கவலைகளை மறந்து என்னுடைய மடியில் ஓய்விடு குழந்தையே. உன்னுடைய பூஜையால் இன்று நான் சந்தோஷமாக உள்ளேன். என்னை சந்தோஷப்படுத்திய உன்னை நான் வேறு வழியில் சந்தோஷப்படுத்த போகிறேன். ஒரிரு நாட்களில் அதற்கான முன்னறிவிப்பை உனக்கு தருகிறேன். இதோ உனக்கான வெற்றி பாதை. இனி நீ இன்பமுடன் பயணிக்கலாம். உன் சாயப்பாவுடன் நான் உன்னை ஒவ்வொரு கணமும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். என்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று நீ ஏங்கும் ஏக்கம் எனக்கு தெரிகிறது. உன்னுடைய ஒவ்வொரு குமுறல்களும் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது என்று மட்டும் நீ நினைக்கவே வேண்டாம். ஒவ்வொரு கனவும் நீ எந்தெந்த பிரச்சனையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாய், தினமும் அக்னியில் உறங்கிக் கொண்டு இருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும். இதெல்லாம் தெரிந்தும் ஏன் பாபா எதையுமே செய்யாமல் இருக்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறாய். அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. நான் செய்யும் ஒவ்வொரு வேலைக்கு பிறகும் ஒரு அர்த்தம் நிச்சயமாக இருக்கிறது என்பதை நீ உணர வேண்டும். அதாவது இப்போது ஒருவனுக்கு கஷ்டம் வருகிறது என்றால் அவன் முழுமையாக ஒரு பிரச்சனையை கையாள தயாராகுவான். அப்பொழுது எந்த பிரச்சனையுமே அவனால் சந்திக்க முடியாது இருந்த நிலையில் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள தயாராகிறான். அது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதற்கு அடுத்த கஷ்டம் வரும்பொழுது அவன் அந்த கஷ்டத்தை வேறு ஒரு பார்வையில் இருந்து யோசனை செய்வான். அப்பொழுது அதற்கு அதை சமாளிக்கக்கூடிய பல்வேறு வழிகளை அவன் தீட்டுவான். அதற்கு அடுத்த கஷ்டம் வரும்பொழுது அவன் எதையும் யோசிக்காமல் என்ன செய்ய வேண்டும் என்பதை முழுமனதோடு செய்து முடிப்பான். ஆகையால் ஒவ்வொரு கஷ்டத்திலும் ஒவ்வொரு பாடம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். என்றுமே வாழ்க்கையில் ஒதுக்க வேண்டிய 6 விஷயங்கள் தெளிந்த அறிவோடும் வெளிப்போடும் இருக்க வேண்டும். அதாவது இதை நாம் கடைபிடிக்க வேண்டும். பேராசையை விட்டு நிறைமனவாக இருக்க வேண்டும்.
சினத்தை விட்டு பொறுமையாக இருக்க வேண்டும். தாழ்வு மனப்பான்மையை விட நேர்நிறை உணர்வாக இருக்க வேண்டும். வஞ்சகத்தை தூக்கி எறிந்து விட்டு மன்னிப்பவனாக இருக்க வேண்டும். தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் அறிவிற்கும் உடல் உணர்ச்சிக்கும் வருத்தம் இழாத அளவிலும் முறையிலும் செயலாற்றினால் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைந்து இன்பமாக வாழலாம். உன்னுடைய முக்கிய குறைபாடு எதுவென்றால் நீ யோசித்து தீர்க்கமாக எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு பதிலாக மீண்டும் அதை பற்றி ஆலோசித்துக் கொண்டு பேசிக்கொண்டும் இருக்கிறாய் என்பதுதான். ஒரு பிரச்சனை முடிந்து விட்டது என்றால் அதை அத்தோடு முடித்து விடுங்கள். மறுபடியும் அதை பற்றி பேசவோ மற்றவர்களிடம் அதை பற்றி சொல்லவோ அதில் இருந்து உங்கள் வாழ்க்கை பாடத்தை பிறருக்கு எடுத்து அவர்களுக்கு பாடம் நடத்துவதோ வேண்டாம். ஒரு தவறான விஷயம் நமது வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அது மிகவும் தவறான ஒன்று. அந்த தவறில் இருந்து நீங்கள் கண்ட பாடம் உங்களுக்கு மட்டும்தான். ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களின் வாழ்க்கையும் ஒரே போலானது இல்லை. பலருக்கும் பல்வேறு பிரச்சனைகள். ஒருவருக்கு கை இல்லை என்ற பிரச்சனை, ஒருவருக்கு கால் இல்லை என்ற பிரச்சனை, ஒருவருக்கு கண் இல்லை என்ற பிரச்சனை. அப்படி இருக்கையில் உங்களுடைய பிரச்சனையில் இருந்து நீங்கள் கண்ட பாடம் பிறருக்கு, அதாவது பிறருடைய பிரச்சனையில் வரும் ஒரு வழியாக நிச்சயமாக திகழாது. நீங்கள் ஆறுதல் கூறலாம், ஆனால் வழிகளை யோசிக்க வேண்டியது அவர்கள்தான். ஏனென்றால் அவர்களுக்கு தான் இந்த பிரச்சனையில் உள்ள குறைகளும் நிறைபாடுகளும் தெரியும். எந்த ஒரு கோரிக்கையும் நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் நேர்மறையாக வேண்டினால் உங்களை சுற்றி எத்தனை மனிதர்கள் தீங்கு சக்தியுடனும் தீங்கு யோசிப்பவர்களாகவும் இருந்தாலும் கூட நீங்கள் அதே போல் இருக்க தேவையில்லை. நீங்கள் சற்று மாறுபட்டிருங்கள். ஏனென்றால் என்னுடைய குழந்தை வழக்கமாக இருக்கும் மனிதர்களை விட மேம்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களை சுற்றியுள்ள மனிதர்களை அவர் திருத்துவார். நல்லதையே பேசுங்கள், நல்லதையே நினையுங்கள். யார் உங்களுக்கு எந்த தீங்கு வேணாலும் செய்யட்டும், நாம் நல்லதே நினைப்போம். என்னை ஏளனமாக பேசியவர்களும் திட்டியவர்களும் ஏராளமானவர் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் ஓடோடி போகிறேன். ஏனென்றால் அவர்களை காக்க வேண்டிய கடமை எனக்கு உள்ளது. அதே போல்தான் என்னுடைய பிள்ளையும். இன்று காலை ஒருவன் உங்களை உதாசீனப்படுத்தி கேவலப்படுத்தி கொண்டு போகிறான் என்றால், மாலையில் அவனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நீங்கள் செல்ல வேண்டும். அனைத்து மனிதர்களையும் அன்போடு பாருங்கள். ஆனால் அந்த அன்பையே சார்ந்திருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் மாறிவிடாதீர்கள். அனைத்து மனிதர்களிடையே மனதும் ஒரு சிறிய அன்பிற்காக மட்டும்தான் இயங்குகிறது. சிறிய அன்பு மற்றும் பாராட்டு. ஒரு சிலர் தங்களுடைய பிரச்சனையை எண்ணாமல் பிற மனிதர்களை பாராட்ட செய்தால் நிச்சயமாக பாதி பிரச்சனைகள் முடிந்துவிடும். இதை சில மனிதர்கள் உணர்ந்தாலே எந்த ஒரு பிரச்சனையும் எந்த இடத்திலும் வராது. ஏன் உன் வாழ்க்கை மீது இவ்வளவு கோபம்?
கோபத்தால் என்ன சாதித்தாய்? கோபத்தால் உனக்கு நன்மையும் நல்ல பெயரும் கிட்டியதா? கோபம் என்றுமே வேண்டா. கோபக்காரனுக்கு புத்தி செயல்படாது என்று பெரியவர்கள் முன்னோர்கள் எழுதி வைத்துள்ளார்கள். நாம் கோபப்படும் போது நம்முடைய புத்தி எதை பற்றியும் யோசிக்க முடியாது. அந்த நேரத்தில் நாம் எந்த ஒரு யோசனையை எடுத்தாலும் அதை தாறுமாறாக தான் போகுமே தவிர நிச்சயமாக நல்ல நோக்கத்தில் செல்லாது. கோபமாக இருக்கும் போது எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு சத்தியத்தையும் கொடுக்காதீர்கள். ஏனென்றால் நாம் கோபமாக இருக்கும் பொழுது நம்முடைய மனம் மிக மோசமாக அலைபாய்ந்து கொண்டிருக்கும். அப்பொழுது நீங்கள் எடுக்கும் முடிவிலோ கொடுக்கும் சத்தியத்திலோ அதில் என்ன நேர்மறை எதிர்மறை இருக்கிறது என்று தெரியாது. அவசரப்பட்டு கொடுத்துவிட்டு அதை நாம் முடிக்க முடியாமல் போய்விட்டால் அது ஒரு கஷ்டமாக மாறிவிடும். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் என்னுடைய பிரச்சனை. அப்படி இருக்கையில் நீங்கள் எதை நினைத்தோ கவலைப்பட தேவையே இல்லை. உங்களுக்கான வசந்தமான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தம். நல்லதே நடக்கும். என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளைடி, உன்னை கண்கலங்க விடமாட்டேன். ஜிப்படிக்கு உன் சாய் அப்பா. அல்லாஹ். சாயிரா.